Hi friends, welcome back to our channel. Ipa Sun Music la pathinga Magic Mirror appdinu or segment oduchu. Adha pathinga Pavani avangalta or set of questions vandu ketirukanga. Adhula Pavani vandu neriya share pannirukanga. Adha pathi dhaan indha video. Enna thambi moolayama neriya popular aananga Pavani Reddy. Adukapram Big Boss la vandanga. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டதில் கொஞ்சம் பாப்புலர் ஆனாங்க. அப்புறம் பிக் பாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஜோடிகளில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க. அண்ட் தென் அமீர் சார் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் தென் அவங்க ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய நிறைய கொஸ்டின் ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒன்று ஒன்றா அழகாக பதில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாவனி வந்து சின்ன வயசில் கஷ்டம்னா என்னென்னே தெரியாமல் வளர்ந்த பொண்ணு. ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜ் மேலே அப்பாவுக்கு பேரலைசிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்றது அன்றைக்கி தான் தெரிய வந்தது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபீஸ் எப்போ கட்டுறாருனே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் கட்டாதவங்களெலாம் வெளியில் நிற்க வைப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு ஃபஸ்ட்டே ஃபீஸ் கட்டி எங்களை அந்த ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற அந்த தாட்டே கொண்டு வராமல் அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் வளர்ந்த ஃபேமிலியில் திடீர்னு அப்பாவுக்கு பேரலைஸ் வந்தவுடனே குடும்பமே ஆடி போச்சு. அதுக்கப்புறம் அக்கா வேலைக்கு போனாங்க. அப்போது நான் டிசிஷன் பண்ணேன் வேலைக்கு போகணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் வேலையை கரியரை தொடங்கினேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு பர்சனல் லைஃப் வந்தது. ஆனால் அது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷாக்கை கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இழந்த ஒன்று உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா எதை விரும்புவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன். அதுக்கு அவங்க சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக இந்த பதில் சொன்னால் என்ன நினைப்பீங்கன்னு தெரியாது, பட் எத்தனை பேர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் நினைக்கிறத சொல்கிறேன் சொல்கிறாங்க. என்னென்னா, என் ஹஸ்பண்டு இப்போது இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்கிட்ட இந்த ஒரு விஷயம், எவ்வளோ விஷயங்கள் என்னை விட்டு போயிருக்கு, ஆனால் என்கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்னை விட்டு போனது அப்படின்றது இப்போவும் எனக்கு வந்து அது கஷ்டமாகவே இருக்குது. அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது இப்போவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓப்பனாக. தென் ஃப்யூச்சர் லைஃப் பற்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஃபேமிலி ஒரு குழந்தை அந்த மாதிரி குடும்பமாக நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றாங்க. பிக் பாஸ் ஜோடிகள் முன்னாடி வரைக்கும் உங்கள் லைஃப் பற்றி சொல்லுங்கள், அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, பிக் பாஸ் ஜோடிகள் முன்னாடி வரைக்கும் எனக்குன்னு பர்சனலாக அம்மா அப்பா தங்கச்சி அக்கா எல்லோரும் இருக்காங்க. ஆனால் எனக்குன்னு பர்சனலாக நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன், நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன், என்ன பர்பஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்லாமல் நான் தனிமையில் ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது அப்படி இல்லை, நான் கமிட்டட் ஆகியிருக்கேன், எனக்கு அது வந்து ஹாப்பியாக இருக்குது. இப்போது வந்து நான் எங்கேயா வெளியில் போகணும், யாரையா கூட்டிட்டு போகணும், எனக்கு கூட பர்சனலாக நான் எங்கே போகணுன்னாலும் அவரை கூட்டிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை, அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் எந்த விஷயம் வந்து உங்களை பவுன்ஸ் பேக் பண்ண வைக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க க்வெஸ்சன். அதுக்கு அவங்க சொல்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் எனக்குன்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்பா அம்மா என்னை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க எக்கனாமிக்கலாக. அண்ட் தென் நான் வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த நாள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அது என்னுடைய கடமை. ஸோ என் லைஃப்னால் நான் அடுத்தவங்களுடைய லைஃப்பையும் வீணாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கேன். கண்டிப்பாக நான் ஒர்க்கை விட மாட்டேன், நான் வந்து ரொம்ப ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க இப்போ கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த இடத்துலேருந்து உட்காந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது, நான் போய் அவங்கள்ட்ட இதை மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் கருத்து சொன்னேன்னா அவங்க லைஃப்பில் அவங்க ஏற்றுப்பாங்களா? இல்லை இல்லை, அப்போ இது என்னுடைய லைஃப், நான் வாழறேன், இதுக்கு அவங்க கருத்து சொல்கிறாங்க, அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன், நான் மட்டும் கடந்து போயிடுவேன், நான் மட்டும் போயிட்டே தான் இருக்கேன், நானும் ஜெயிச்சிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த இடத்துலேயே உட்காந்து நெட்டியை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நெத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் கொடுத்த இன்டர்வியூ மூலயமாவோ இல்லை நியூஸில் வந்த செய்தி மூலயமாவோ தான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமே தவிர, பர்சனலாக இன்னும் எனக்குள்ளே எவ்வளோ வழிகள் இருக்குது அப்படின்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னா அம்மா தான். கண்டிப்பாக அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, எது எவ்வளோ கோபமாக இருந்தாலும் 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப நான் நார்மல் பொசிஷனுக்கே மாறிடுவேன். அந்த 5 நிமிஷம் வரைக்கும் கத்துவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் நார்மலாக ஆறிடுவேன். மறுபடியும் நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசாமல் இருந்தால் கூட பேசிடுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல, அந்தளவுக்கு என்னால் கோபமாக ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாலுமே அவங்க லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு முழுசாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் வர செய்திகள் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான், நமக்கு முழுசாக அனலைஸ் பண்ண முடியாது அதை வச்சு நம்மளால். ஃபஸ்டர்ஸ் பாஸ்ட். அண்ட் தென் அமீர் வந்து அவங்க மேலே எக்கச்சக்க லவ் வச்சுருக்காரு. அண்ட் தென் அமீர் வந்து இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, பாவனி வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா அவங்க ரொம்ப நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவனையும் பிரியங்காவும் நிறைய தடவை சொல்லுவாங்களாம், ஜாலியாக ஃபேமிலியை பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் மேபி வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சா ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலேசியாவிலேருந்து ரிட்டர்ன் வந்த பிறகு அமீர் வந்து இப்போ லாயலா காலேஜில் ஒரு கெஸ்ட்டாக வந்து போயிருக்காரு.
அண்ட் தென் அவருக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு புதுசு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.